வணக்கம், தான் ஸ்ரீநிதி. இன்றைக்கி வந்து நம்ம பேரை வச்சு ஒரு விளையாட்டு வரலான்னு, ஸ்ரீநிதின்ற பேர் மாதிரி ஒரு அட்டையில் வெட்டினது கடையில் வாங்கினதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இது எப்படிப்பட்ட வடிவம்னு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்கிறதுக்காக நான் மாஸ்கிங் டேப்பு வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்விடேஷன் பேப்பர் நிறையா இருந்தது, அதெல்லாம் வெட்டி இப்படி ஓரத்தை ஒட்டுறேன். உங்ககிட்ட மாஸ்கிங் டேப் இல்லாட்டி நீங்கள் இது கூட பண்ணலாம். மாஸ்கிங் டேப் இருந்தால் அதை கூட போட்டு ஒட்டிக்கோங்க. ஆனால் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோனு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் மாஸ்கிங் டேப்பை தாள் போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பேர் இருக்கு இல்லையா, அவங்க பேர் இப்போ பூஜானா பியூ அந்த மாதிரி இதை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் கடையில் வாங்கினது உங்ககிட்ட இது இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக நிறைய அட்டை வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து பொறுமையாக வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொறுமை பண்ணும், வெட்டுறதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும். பொறுமை நிறையா இருந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பிடிச்ச மாதிரி டேப் ஓட்டுறது, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ரீநிதிக்கு வந்து தர்மாக்கால் போட்டிருக்கேன் இல்லையா, ஆனால் கடைசியிலேருந்து மனம் மாதிரி நான் மாற்றிருப்பேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அட்டை இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் சாக் பெயிண்ட் போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன், பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நிறம் நீங்கள் என்னவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் நல்ல ஒரு லைட்டான நிறம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் நிறம் கொடுத்துருக்கேன். இது நல்லாவே காஞ்சிருச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ரீநிதி நான் எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே நான் எடுத்து ஒட்ட போகிறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த ஸ்டீல் எஸ் வந்து தெர்மாக்கால் வந்து குண்டு குண்டாக இருந்தது, அதை வந்து எடுத்துட்டு ஸ்டோன் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டு வச்சு ஸ்டோன் ஸ்டிக்கர் வந்து போட்டுட்டு இதை வந்து ஒட்ட போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ரீநிதி நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் பேர் கொடுக்கலாம், சி பெயிண்ட் கொடுக்கலாம், தப்ப சொல்லிட்டேன், பெயிண்ட் கொடுக்கலாம், அப்புறம் வந்து கிளிட்டர் கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்கரித்து மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வியூவிலேருந்து காட்டுறேன், இப்படி பின்னாடி வந்து எப்படி இருக்கும், அப்பிலேருந்து வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து என்னுடைய கைவினை இடத்துல சின்னதாக ரெண்டு ஸ்டெல்ஃபில் அடிக்க வச்ச மாதிரி காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து இது நம்பரோ தான் தெரிய வேணாமா, இது என்னோடதுன்னு எல்லாருக்கும் காட்டும். அதனால வந்து இந்த மாதிரி சும்மா ஸ்ரீநிதி நான் எழுதி முன்னாடி வந்து ஒட்டிச்சு சின்ன கதவு வீட்டில் ஒரு குட்டி ஓரத்தில் இருக்குது, அதில் கூட எந்தன்னு எல்லாருக்கும் தெரியணுங்காகவே நான் அதை பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த காலம் இருந்தவங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிட்டு இருப்போம் கொடுங்க. உங்களுக்கு கருத்தும் கருத்து கொடுக்க மறக்காதீங்க. அடுத்த காலில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் இருந்து கேவனே வீட்டில் எங்கே ஜாக்கிறதையும் கருத்துக்களும் பார்க்கலாம்.